வணக்கம். கவர்மெண்ட் ரீசெண்டாக ஒரு 13 என்ஜிஓக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் என்ஜிஓக்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஃபண்ட்ஸ் அண்ட் என்ஜிஓ அப்படின்னு சொல்கிற ஒரு டாபிக். ஸோ என்ஜிஓக்களோட ரோல், அவங்க எப்படி ஃபாரின்லேருந்து ஃபண்டை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு விஷயம், அடிப்படை விஷயமாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் நமக்கு தெரியும், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதிகளை அதை வந்து நெறிமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதான் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, உள்துறை அமைச்சகம் ஒரு நடவடிக்கையை வந்து எடுத்திருக்கு 13 என்ஜிஓக்கள் மேலேயே. ஸோ அந்த 13 என்ஜிஓக்கள் மேலே வச்சு இந்த குற்றச்சாட்டு என்ன, அட்வர்ஸ் இன்புட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அட்வர்ஸ் அப்படின்னா இந்தியாவிற்கு பாதகமாக செயல்களை செய்வதற்கான ஒரு அமைப்பாக அது இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அது வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத அவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஸோ இப்போ ஃபாரின் ஃபண்ட் ஓரியண்டடாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது எந்த சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 அடிப்படையில் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதியை நெறிமுறைப்படுத்தப்படும் ஒரு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எஃப்சிஆர்இ அப்படிங்கிறது அதோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ அப்போ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது முத முதல்ல 1976 எமர்ஜென்சி காலகட்டங்களில் அறிமுகம் செய்யப்பட்டது. வெளிநாட்டிலேருந்து எந்தெந்த நிறுவனங்களுக்கு எவ்வளோ நிதி வருது அப்படிங்கிறது உள்துறை அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டிலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட கண்காணிப்புலையும் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தோட அடிப்படையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்சிஆர்ஏன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 திருத்தப்பட்டது, அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணப்பட்டது. ஸோ அப்போது ஓவராலாக நம்ம இந்த எஃப்சிஆர்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டோட அமைப்பை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஃபண்ட் அப்படிங்கிறது இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு எதிராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இதோட மிக முக்கியமான பாயிண்டாக வந்து நம்ம சொல்லலாம். உள்நாட்டு பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு எதிராக இருந்துச்சுன்னா அந்த ஃபண்டையும் அது மட்டும் இல்லாமல் அந்த என்ஜிஓவோட அங்கீகாரத்தையும் ரத்து செஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெகுலேஷன் ஃபார் ஃபாரின் ஃபண்டு, அந்த ஃபாரின் ஃபண்ட் எவ்வளோ வந்திருக்கு, அதுக்கான கணக்கு என்ன, அதுக்கான இன்கம் டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத அனைத்தையும் மானிட்டர் வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு என்ஜிஓ ஃபாரின் ஃபண்டை வந்து ரிசீவ் பண்ணணும், டொனேஷன் வாங்கணும் அப்படின்னா அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். எதன் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். இப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ், 5 வருஷம் வரைக்கும் அதோட வேலிடிட்டி இருக்கும். 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க ரினியூ பண்ணணும். இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டு அந்த சட்ட முறைப்படி தான் இது வந்து செயல்படுது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை காமிச்சு திரும்பவும் வந்து அவங்க புதுப்பிப்பு செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே, என்ஜிஓக்கள் எந்தெந்த செக்டாரில் இருக்குது, எந்தெந்த இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கும்போது சோசியல் சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் எஜுகேஷன் கல்வி சார்ந்து, ரிலீஜியஸ் மதம் சார்ந்து, எக்கனாமிக் பொருளாதாரம் சார்ந்து, கல்ச்சர் பண்பாடு சார்ந்து அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அப்போ சமூகம் சார்ந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய சோசியல் சொசைட்டி அப்படின்னு எடுத்துட்டாவே சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள், குழந்தைகள், முதியோர் இவங்களை வந்து இவங்களுக்கான நிவாரணங்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து வந்து கல்வி, கல்வி சார்ந்து கல்வியை மேம்படுத்துவதற்காக இயங்கக்கூடிய நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க. ரிலீஜியஸ் மதம் சார்ந்த, அந்த மத நம்பிக்கையில் சார்ந்த அதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருக்கும். எக்கனாமிக் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய சிறு நிறுவனங்கள் இருக்கும். கல்ச்சுரல் ஸோ ஹெரிட்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்ம பாரம்பரிய பண்பாட்டு ஓரியண்டடாக அது தொடர்பான ஆய்வுகள் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்வதற்கும் அதை நிலைநிறுத்துவதற்குமான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய நிறுவனங்களை வந்து நம்ம என்ஜிஓ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாமே இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணும். இந்த ஆண்டு என்னென்ன நிதி வந்துச்சு, அது எதற்காக வந்துச்சு, அது எப்படி செலவு செய்யப்பட்டது, அதற்கான வரி எவ்வளவு கட்டப்பட்டது, இன்கம் டேக்ஸோட அந்த ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் மத்திய அரசுக்கு அவங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் வந்து சொல்லுது. சரி, ஓகே, இந்த சட்டத்தின் அடிப்படையில் யார் யாரெல்லாம் ஃபாரின் ஃபண்டை வாங்க முடியாது, எக்ஸப்ஷன்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு துறையில் பணி வகிக்கிற யாருமே அவங்க வந்து வாங்க முடியாது. அதாவது எம்எல்சியாக இருக்கலாம், எம்எல்ஏ, எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்றத்தில் மேலவையாக இருந்தாலும் சரி கீழவையாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றத்தில் மேலவையாக இருந்தாலும் சரி கீழவையாக இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதாவது அரசியல் கட்சிகள், கவர்மெண்ட் அஃபீஷியல் அரசு அதிகாரிகள், ஜட்ஜஸ், மீடியா, மீடியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மீடியாவும் இருந்தாலும் அது வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது இருந்ததை
2017ல இதுல ஒரு மாற்றத்தை வந்து எம்ஹெச்ஏ கொண்டு வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகம் கொண்டு வருது. அப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொன்னா நமக்கு தெரியும், அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சி வெளிநாட்டிலிருந்து நிதி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி விதிமுறைகளை மாத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி ஓகே, அந்த விதிமுறைகள் எப்படி என்ன சொல்லுது அப்படின்னா, 50% மேல பங்கு வச்சிருக்கக்கூடிய இந்திய நிறுவனம் வெளிநாட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கிட்ட இருந்து நிதி பெறலாம் அப்படிங்கிறது தான் இதில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எல்லா வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தும் அவங்களால நிதி வாங்க முடியாது, ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்கள், 50% மேலே பங்கு வச்சிருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்கள்லேருந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. இதற்கு முன்னாடி பிஜேபி காங்கிரஸ் அப்படிங்கிற ரெண்டு கட்சிகள் வெளிநாட்டில் இருந்து நிதி வாங்குறது அப்படி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் அந்த இரண்டு கட்சிகளும் சுப்ரீம் கோர்ட்டை வந்து நாடி இருந்துச்சு. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இந்தியன் ஃபிலிம் கிட்ட இருந்து தான் வாங்கினாங்க, இந்திய நிறுவனங்கள்ட்ட இருந்து தான் வாங்கினாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஆர்குமெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, ஸோ இது வந்து 2017 நடந்த விஷயங்கள். ஸோ 2015 இதுக்கு முன்னாடி ஒரு சில புதிய ரூல்ஸை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்போ 1976 சட்டம் வந்துச்சு, 2010 திருத்தம் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2015-17 ஒரு சில பாயிண்ட்ஸ் அடிஷ்னலாக அவங்க சேர்த்திருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கு, இந்தியாவோட சாவர்னிட்டி, இறையாண்மை, இன்டெகிரிட்டி, ஒற்றுமை, அதேமாதிரி ஃப்ரெண்ட்லி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளிநாட்டு உறவுகள், கம்யூனல் ஹார்மோனி, சமூகத்தோட சமநிலை, இது எதுவுமே பாதிக்கிற மாதிரியான நடவடிக்கைகள் இருந்துச்சுன்னா அந்த நிறுவனத்தை சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது அவங்க கூடுதலான விளக்கத்தோடு அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு என்ஜிஓவோ ஒரு அசோசியேஷனோ தங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை இந்தியா பேஸ்டு இருக்கக்கூடிய நேஷனலைஸ்டு பேங்க்லேயோ அல்லது பிரைவேட் பேங்க்லேயோ வச்சுக்கலாம், ஆனால் அவங்களோட அக்கௌண்ட் வந்து மானிட்டர் பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ 2017 வந்திருந்த ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் பார்க்கும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து டொனேஷன் வாங்கலாம், வெளிநாட்டிலேருந்து டொனேஷன் வாங்கலாம். அதுக்கு காரணியாக சொல்லக்கூடிய வந்து அவங்க இந்தியன் ஃபோமாக இருக்கணும், 50% எஃப்ஓமோ எபோ வந்து அவங்க ஷேர்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இந்தியாவை சார்ந்தவர்கள் 50% மேலே ஃபண்டு வச்சுருந்தாங்கன்னா அங்கேருந்து நம்ம வாங்கிக்கலாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஸோ இந்த ஃபாரின் ஃபண்டிங் அப்படின்னு சொல்கிறது என்ஜிஓக்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஒரு சில அசோசியேஷனும் வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஃபாரின் ஃபண்டிங் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னா, இந்த ஹோம் அஃபேர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கிட்ட ப்ரியர் பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் அசோசியேஷன் வந்து சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860, இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் 1882, செக்ஷன் 25 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 1956, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சட்டத்தில் அவங்க பதிவு செஞ்சுருக்கணும். ஸோ சொசைட்டி ஆக்ட்லேயோ சரி, ட்ரஸ்ட் ஆக்ட்லேயோ சரி, கம்பெனிஸ் ஆக்ட்லேயோ சரி, அவங்க பதிவு செஞ்சு அசோசியேஷனாக இருக்கணும். கவர்மெண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பெர்மிஷன் அப்படிங்கிறது வாங்கியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி அது அவங்க வந்து செயல்படலைன்னா, அதாவது இந்த கொடுத்துருக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே இல்லைன்னா அரசு அவங்கள நிராகரித்து அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷன் போன்ற நடவடிக்கைகளை எடுக்கும். ஸோ பப்ளிக் ஹெல்த் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜிஓ அவர் அசோசியேஷன், அதன் மூலிமா ரீசெண்டாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஸோ அவங்க அரசு சொல்லிருக்கக்கூடிய வழிகாட்டுதல் விதிமுறைகள் எதையும் அவங்க ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சரி, அப்படி சஸ்பெண்ட் பண்ணால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 180 வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, 180 வந்து அவங்க எந்த நடவடிக்கைகளும் அவங்க ஈடுபட முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் டொனேஷன்ஸ், எந்த ஃப்ரெஷ் டொனேஷனும் அவங்களால வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 25% ஃபண்டு மட்டும்தான் அவங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியும், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபண்டில் 25% தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சஸ்பென்ஷன், இனிஷியல் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 180 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் டொனேஷன் எதுவுமே வாங்க முடியாது வெளிநாட்டிலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபண்டில் 25% வரைக்கும் தான் அவங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சஸ்பென்ஷன் காலகட்டத்தில். அதிகாரத்தை ரத்து பண்ணிவிட்டு அவங்களால எதுவுமே வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக எந்த ஃபண்டுக்கும் அப்ளை பண்ண முடியாது, ப்ரியர் பெர்மிஷன் எங்கேயுமே வாங்க முடியாது அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கலாம். ஸோ அப்போது இதெல்லாம் சஸ்பென்ஷன் பண்ணால் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா 2011
இப்போ 2020 வரைக்கும் ஒரு 9 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 20,664 நிறுவனங்கள் மீது சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த எஃப்சிஆர்ஏன்னு சொல்ல ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த என்ஜிஓக்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆண்டு அடிப்படையில் பார்க்கும்போது 49,843 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப் டு 2020 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இத்தனை ஆர்கனைசேஷன் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. வாட்ச் லிஸ்ட்னா எந்தெந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் வந்து அதிகமான ஃபண்டு கொடுக்குதுன்னா அது வாட்ச் லிஸ்ட்டு கீழே கொண்டுட்டு வராங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கம்பேஷன் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎஸ் பேஸ்டு ஒரு ஆர்கனைசேஷனும், ஃபோர்டு ஃபவுண்டேஷன் சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு மூமெண்ட் ஃபார் டெமோக்ரஸி, ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேஷனல் என்டோமெண்ட் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள், ஸோ இந்த இந்த வெளிநாட்டு நிறுவனங்களை வந்து அவங்க வந்து வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளார அவங்க கொண்டு வராங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அரசு எடுத்துக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போது நாம் இந்த ஃபாரின் ஃபண்ட் என்ஜிஓ அப்படிங்கிறத வந்து நாம் அடிப்படையாக பேசுனது இப்போ எதுக்குன்னா அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்டு 2010 அப்படின்னு சொல்லியிருக்கு. இதன் அடிப்படையில் ரீசெண்டாக 13 என்ஜிஓக்கள் மேலே அரசு வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நன்றி.